Hi friends, welcome to PGTRB Max channel. Algebra paakrom cyclic subgroups paakaporom. Cyclic subgroups of G. So G nu or group eduthukitamna, so adula or element A belongs to G apdi eduthukitamna, namak indha mari or set form aagum. H equal to A power N, N belongs to Z nu or set form aachuna, so andha group nam enna solla apdi paathina, so cyclic subgroup nu solluvom. That is called the cyclic subgroup. So generated by the element A avun solluvom. So it is denoted by so set A avun sollalam. Adhaavad enna apna, if G equal to A avun vanchina, for some A belongs to G ipdi varakulla edho oru A ku varakulla G ya nam enna solluvom apun paathina cyclic group nu solluvom. So indha element A endradhu enna apun paathina generator nu solluvom. Adha onnum kediyadhu, oru element eduthukittu so andha oru set ah nam form panni அந்த செட் ஆனது என்ன அவங்க பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இசன்றது என்ன அப்படின்னு தெரியும் நமக்கு, இண்டிசர். ஸோ இண்டிசர் வந்து ஸோ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா குரூப் ஃபார் அடிஷன், அடிஷனை வச்சு இது என்ன அப்படின்னா நம்ம குரூப்னு தெரியும். அதில் ஒன் கமா மைனஸ் ஒன் ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செட்டே ஃபார்ம் பண்ணலாம் அடிஷனை வச்சு. ஸோ ஒன் கூட ஒரு ஒன் ஆட் பண்ணிக்கிட்டே போனால் நமக்கு என்ன கேட்டால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். அப்புறம் மைனஸ் ஒன் கூட ஒரு மைனஸ் ஒன்னை சப்ராக்ஷன் பண்ணால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் கிடைக்கும். அப்போ ஒன் கமா மைனஸ் ஒன் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இசட் கமா ப்ளஸ் இசியா குரூப் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இசட் கமா ப்ளஸ் இந்த ரெண்டு எலமெண்ட் வச்சு சொல்லக்குள்ள இசியா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சொல்லிருக்காங்க, இசட் இஸ் எ சைக்ளிக் வித் ஜென்ரேட்டர் ஒன் கமா மைனஸ் ஒன். அடுத்தது என்ன ஆகும் பார்த்தோன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம குரூப்னு தெரியும் வித் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஜி இஸ் எ குரூப் வித் அண்டர் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். ஜி இஸ் சைக்ளிக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா ஜி இஸ் எ சைக்ளிக் குரூப். எப்படி அவன் பார்த்தனா வித் ஜென்ரேட்டர் ஐ கமா மைனஸ் ஐ இந்த ரெண்டு எலமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த செட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபார்ம் பண்ணக்குள்ள இந்த செட்டு என்னென்னா குரூப்புக்கான எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ ஜி இஸ்இஎ சைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹச்சின்னு ஒரு செட்டு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ஒன் டூ ஃபோர் எயிட் இந்த பக்கம், இந்த பக்கம் ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் அப்படின்னு. ஸோ இஸ்இஎ செட். ஸோ இந்த செட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பை டூ கமா டூன்னு இந்த ரெண்டு எலமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த செட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசியா குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ குரூப்பாக இருக்குள்ள இசை என்ன அப்படின்னா சைக்ளிக் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் வித் ஜென்ரேட்டர் ஒன் பை டூ கமா டூ. இந்த மாதிரி ஒரு செட்டு ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா ஸோ இந்த எலமெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் ஜென்ரேட்டர்னு பேர். இந்த செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சப் குரூப் அப்படின்னு இருக்கும். அதே போல் என்ன ஃபோர்த்து எக்ஸாம்பிள் என்ன இசடன் கமா ப்ளஸ் என். ஸோ மாடலோ இசடன் எடுத்துக்கோ இஸ் ஆல்சோ ஏ சைக்ளிக் வித் ஜென்ரேட்டர் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஒன். ஸோ அப்போ ஒன் பார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஒன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஏ சைக்ளிக் குரூப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் ஏ அபிலியன் குரூப். அதுதான் சொல்லியிருக்காங்க, எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அபிலியன். எந்த ஒரு சைக்ளிக் குரூப்பும் எப்படி இருக்குன்னா அபிலியன் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ அபிலியன் நீ நாட் பி ஏ சைக்ளிக் குரூப், பட் சைக்ளிக் குரூப் இஸ் அபிலியன் அதை நம்ம சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைக்ளிக் குரூப்பில் நம்ம சப் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சப் குரூப்பு என்ன இருக்கும்னா சைக்ளிக்காக தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். சைக்ளிக் குரூப்லேருந்து ஒரு சப் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சைக்ளிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஏ இசட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எம் இசட். அதாவது ஒரு இசட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து ஒரு சப் குரூப் நம்ம ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா எப்படி ஃபார்ம் பண்ணலாம் எம் இசட் ஃபார்ம் பண்ணலாம். எம்ன்றது எனி இண்டிஜர் பிலாங்ஸ் டு இசட். ஸோ சைக்ளிக் குரூப்பில் ப்ராப்பர்ட்டிஸில் ஸோ இருக்குது எல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஏ இன்ஃபைனட் சைக்ளிக் குரூப் இஸ் ஆல்சோ அன் இன்ஃபைனட் சைக்ளிக் குரூப் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அண்ட் இன்ஃபைனட் சைக்ளிக் குரூப் ஹேஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப் குரூப்ஸ். ஸோ இதை தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் ரெண்டும் ஒரே ப்ராப்பர்ட்டி தான். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு
சைக்ளிக் குரூப் வந்து இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சப் குரூப்ஸே நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. இங்கே எவ்வரி சப் குரூப் ஆஃப் இன்ஃபைனைட் சைக்கிள் குரூப், ஸோ அப்போ நிறைய சப் குரூப்ஸ் இருக்குது. ஸோ எந்த சப் குரூப் எடுத்துக்கிட்டாலும் ஸோ இன்ஃபைனைட் சைக்கிள் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த குரூப்பும் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். அந்த சைக்கிள் குரூப்பும் எப்படி இருக்குன்னா இன்ஃபைனைட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a cyclic group of order n has exactly d of n subgroups அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு சைக்கிள் குரூப்போட ஆர்டர் ஃபைன் பண்ணுறது தான் இது. அப்போ ஏ சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் என் இருக்குது, ஹேஸ் எக்ஸாக்ட்லி டி ஆஃப் என் சப் குரூப்ஸ், சைக்கிள் குரூப்ஸில் இருக்கிற நம்ம எத்தனை சப் குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு சைக்கிள் குரூப்போட ஆர்டர் தெரிஞ்சால் ஸோ எத்தனை சப் குரூப் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கான ஃபார்முலா அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டரு, அந்த சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் என் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் என் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே டிவைசர் டிவைசர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸோட பவர்ஸ் தான் வரும். அப்போ டி ஆஃப் என்ன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸு, அது எப்படி எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எதெல்லாம். ஸோ ஏன்னா பவரில் வர எலமெண்ட்ஸோட ஒன்று ஒன்று ஆட் பண்ணி நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, என் இன்ஃபினைட் சைக்கிள் குரூப் ஹேஸ் எக்ஸாக்ட்லி டூ ஜென்ரேட்டர். இப்போ சைக்கிள் குரூப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை ஜென்ரேட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஜென்ரேட்டர் தான் இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ என் இன்ஃபினைட் சைக்கிள் குரூப் ஹேஸ் எக்ஸாக்ட்லி டூ ஜென்ரேட்டர், ரெண்டே ரெண்டு ஜென்ரேட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போ ஃபைனட் சைக்கிள் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதோட ஆர்டர் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேஸ் எக்ஸாக்ட்லி பை ஆஃப் என் ஜென்ரேட்டர் இருக்கும். இந்த பை ஆஃப் என் ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனட் சைக்கிள் குரூப்போட ஆர்டர். அப்போ என்ன எப்படி ஆகும்னா ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டிவைசராக எழுதலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் டிவைசராக எழுதலாம், எழுதிட்டோம் அதுலேருந்து பை ஆஃப் என், பை ஆஃப் என்ன்றது என்ன அப்படின்னா ஜென்ரேட்டர்ஸ். அப்போ பை ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை கியூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபைனட் குரூப் வித் கேஸ் நோ ப்ராப்பர் சப் குரூப் இஸ் சைக்ளிக். அதாவது ஒரு ஃபைனட் குரூப் எடுத்துக்கிறோம், அதுக்கு ப்ராப்பர் சப் குரூப் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோ ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு ப்ராப்பர் சப் குரூப்பே இல்லை அப்படின்னா ஸோ அந்த குரூப்பு என்ன அப்படின்னா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எனி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் பி இஸ் சைக்ளிக். ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், அதனுடைய ஆர்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமில் இருக்குது, ப்ரைம் ஆர்டராக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த குரூப்பு என்ன அப்படின்னா சைக்ளிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு குரூப்பு ஜின்னு எடுத்துக்கோம், அதனுடைய ஆர்டர் ஜி ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ ஜி ஆஃப் செவன்ன்றது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர். அப்போ இந்த குரூப் ஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரைம் ஆர்டரில் வந்துச்சுன்னா ஒரு குரூப்பு, அந்த குரூப் என்ன சொல்லணும்னா சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு த்ரீ இஸ் சைக்ளிக். இப்போ வந்து குரூப் நிறையா குரூப் இருக்கும், அதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா த்ரீக்கு ஈக்குவலாகவோ த்ரீயோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஒன்று, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு டூ, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு நமக்கு நிறைய குரூப் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அந்த குரூப் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும்னா சைக்ளிக் குரூப்னு சொல்லலாம். மோர் தென் த்ரீயாக இருந்துச்சுன்னா ப்ரைமாக இருந்தால் மட்டும்தான் சைக்ளிக். ஸோ மற்றபடி என்ன அப்படின்னா சைக்ளிக்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதான் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் வச்சு சம்பளம் கேட்பாங்க, ஸோ அதை சொல்லலாம். அடுத்தது ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் ஃபோர், இப்போ ஆர்டர் ஃபோர் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் ஃபோர் இஸ் சைக்ளிங்னு சொல்லலாம். ஸோ சில டைம் அதுக்கு பேர் என்னென்னா கேலின்ஸ் ஃபோர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், கேலின்ஸ் ஃபோர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஃபோர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைக்ளிக்காகவும் சொல்லலாம், கேலின்ஸ் ஃபோர் குரூப்னு சொல்லலாம். இதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இதை பார்த்துங்க. அண்ட் இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இசட் கமா ப்ளஸ். ஸோ ஒரு சைக்ளிக் குரூப் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அது எப்படி இருக்குன்னா ஐசோமார்பிக்காக இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா இசட் கமா ப்ளஸ், இசட் கமா ப்ளஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ குரூப்.
ஸோ இந்த குரூப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிஜர் குரூப். ஸோ அப்போ இண்டிஜர் வர இந்த குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அடுத்தது ஃபைனட் குரூப் எடுத்துக்குவோம். ஸோ ஃபைனட் சைக்கிள் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா ஐசோமார்பிக் டு இசடன் கமா ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். இசடன் கமா ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா மாடலோ இசட்டு. ஸோ அப்போ ஃபைனட்டாக இருந்தால் மாடலோவுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், இன்ஃபைனட்டாக இருந்தால் இண்டிஜருக்கு அது ஐசோமார்பிக்காக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ ஒரு சைக்ளிக் குரூப் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அதுக்கு சப் குரூப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு ஃபைட் பண்ணுற அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு சைக்ளிக் குரூப் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த ஆர்டருக்கான நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ சைக்கிளிக் குரூப்போடைய நம்ம நம்பர் ஆஃப் சப் குரூப்பும் நம்பர் ஆஃப் ஆர்டரும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சப்போஸ் ஜி இஸ் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 30, தென் த நம்பர் ஆஃப் சப் குரூப் ஜி இஸ் டி ஆஃப் 30 என்ன அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8, செகண்ட் ஆப்ஷன் 9, தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, ஃபோர்த் ஆப்ஷன் 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எப்படி ஃபைன் பண்ணுறது ரைட். இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம், இப்போ சொல்யூஷன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் என்னவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எழுதிக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா 2, 3, ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 அப்படின்னு ப்ரைம் நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 30 டிவைட் பண்ண 12 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும் 15 கிடைக்கும். ஸோ இதை 12 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டிவைட் பண்ணுறோம். 3 டிவைட் பண்ணுங்க நமக்கு என்ன வரணும், 5 3 15 ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதை 5 ஓட நிறுத்திக்கலாம். இந்த 30 எப்படி ஆகலாம்னா 2 × 3 × 5 அப்படின்னு ஆகலாம். 2 × 3 × 5 பிகாஸ் 2 × 3 6, 6 × 5 என்ன அப்படின்னா 30. அடுத்தது இதோடைய பவர் என்னன்னு பார்க்கணும். 2 பவர் 1 2 3 பவர் 1 5 பவர் 1 அதான் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து சிங்கிள் வேல்யூன்றதால பவரில் ஒன்றுன்னு வருது. இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா n ஈக்குவல் டு பி பவர் ஏ இன்ட்டு கியூ பவர் பி இன்ட்டு ஆர் பவர் சி அப்படின்னு இருக்குது. எக்ஸட்ரா நிறையா இன்னும் ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா நிறைய வரும். இங்கே 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கிறதால ஸோ அப்போ 3 மட்டும் எடுத்துக்கிறோம். பி கியூ ஆர்னு எடுத்துக்கிறோம். பவரில் ஏபிசி. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பர் ஆஃப் சப் குரூப். அப்போ நம்பர் ஆஃப் சப் குரூப் ஃபார்முலா என்ன, டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு பி ப்ளஸ் 1 இன்ட்டு சி ப்ளஸ் 1. அப்போ ஏபிசின்றது என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டிவைசர் இல்லையா, இந்த டிவைசருடைய பவர்னு இருக்குது தான் ஃபஸ்ட்டு வர்றது ஏ, ரெண்டாவது வர்றது பி, மூணாவது வர்றது சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன வருது, டி ஆஃப் 30, அதாவது என்னென்னா நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் என்னதுன்னா குரூப் ஜி, சைக்கிளிக் குரூப் ஜி என்ன வருதுன்னா 1 + 1 ஏவோட வேல்யூ 1, அடுத்து பியோட வேல்யூ 1ன்றதால 1 + 1, அடுத்தது சியோட வேல்யூ 1 + 1 எல்லாமே எப்படி இருக்குன்னா மல்டிபிளேஷன் இருக்குது. அப்போ 2 × 2 × 2 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ 8. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற தான் என்னென்னா நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லெட் ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் 24, தென் நம்பர் ஆஃப் சப் குரூப் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சப் குரூப்னாவே நமக்கு என்ன வரும்னா டி ஆஃப் 24. இது கொடுக்கலனாலும் இது மைண்டுக்கு வந்துடணும். இப்போ டி ஆஃப் 24 ஃபைன் பண்ணுறோம். இப்போ 24 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைமாக எழுதலாம். அது தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணால் 24 எடுத்துகிட்டு 12 டிவைட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் என்னென்னா 2 டிவைட் பண்ணக்கூட என்ன வருதுன்னா 12 வருது. 12 மறுபடியும் 2 டிவைட் பண்ணலாம். அப்போ மறுபடியும் 2 டிவைட் பண்ணலாம் நமக்கு என்ன வருது 6. 6 × 2 டிவைட் பண்ணலாம். அப்போ 2 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது 3. ஸோ 3 இதுக்கப்புறம் வேல்யூ இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ன்றது ப்ரைம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 × 2 × 2 வருது. தட் இஸ் 2³ எழுதலாம். ஏன்னா 2 or 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 2³ × 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ 2³ எயிட் த்ரீ சார்னது 24. ஸோ ரைட், நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படின்னா பவரில் 3 இருக்குது. இந்த 3 பவரில் என்ன இருக்குன்னா ஸோ ஒரே ஒரு டைம் வரதால் 1 எழுதிக்கலாம். இப்போ டி ஆஃப் என் ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு பி ப்ளஸ் 1 ரெண்டு டைம்ன்றதால ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு பி ப்ளஸ் 1. இங்கே டிவைசர் வந்து ரெண்டு டிவைசர் இருக்கிறதால ஸோ ரெண்டே டைமில் முடிச்சிடும். 3 வரக்குள்ள போன சமயம் என்ன பண்ணிட்டோம்னா சி ப்ளஸ் 1 எக்ஸஸாக வந்துச்சு. இங்கே ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு பி ப்ளஸ் 1. ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு வர்றது இது ஏ,
ரெண்டாவது வார்த்தை இது பி. அப்போ 3 + 1 1 + 1 இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 4, ஆட் பண்ணிக்கலாம் 2, ஸோ 4 2 சார் 8. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி, பி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் 24 வச்சுன்னா நம்பர் ஆஃப் சப் குரூப் இஸ் 8. இதான் என்ன அப்படின்னா சப் குரூப் ஃபைன் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் ஃபைன் பண்ணுற மெத்தட் பார்க்க போகிறோம். If G is cyclic group of order 24, then the number of generator அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சைக்ளிக் குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னா 24. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் கேட்குறாங்க. முன்னாடி பார்த்து நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ், இப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர். ரைட்டு, இப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா முன்னாடியே நமக்கு தெரியும் இதை வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைமாக எழுதலாம். சரி எழுதுறோம், அதுதான் ஃபார்முலா என் ஈக்குவல் டு பி பவர் ஏ இன்ட்டு கியூ பவர் பி இன்ட்டு ஆர் பவர் சி எக்ஸட்ரா. அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டரோட ஃபார்முலா என்னென்னா பை ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு 1 - 1 / பி இந்த ப்ரைம் நம்பர் இன்ட்டு 1 - 1 / கியூ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர், அடுத்தது 1 - 1 / ஆர் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் எக்ஸட்ரா போயிட்டு இருக்கும். எத்தனை ப்ரைம் நம்பர் வருதோ அத்தனை டைம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்லேருந்து சப்ராக்ஷன் பண்ணி மல்டிபிளேஷன் பண்ணணும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டரோட ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ரைட், இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆர்டர் 24 கொடுத்துருக்காங்க. 24 எப்படி எதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்போ என் ஈக்குவல் 24, 24 எப்படி எதெல்லாம் 2³ × 3 எதெல்லாம் தட் இஸ் 3 / 1 அப்படின்னு எழுதுறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரைம் தான் என்ன அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது பி, ரெண்டாவது வரது என்னென்னா கியூ. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி என்னென்னா பை ஆஃப் என் ஈக்குவல் டு ஸோ என் என்னன்றது என்னென்னா கிவன் ஆர்டர் 24. அப்போ 24 இன்ட்டு 1 - 1 / பி, பியோட வேல்யூ என்னன்னா 2 இன்ட்டு 1 - 1 / கியூட வேல்யூ என்னது 3. ஸோ இங்கே என்னென்னா மல்டிபிளிகேஷனில் நமக்கு வேறு ப்ரைம் நம்பர் இல்லை, அதாவது டிவைசர் இல்லை, டிவைசர் இருந்தால் நெக்ஸ்ட் வரும். ஸோ எத்தனை டிவைசர் வருதோ அத்தனை டைம் நம்ம என்ன வரணும் எக்ஸஸாக போயிட்டே இருக்கும். இப்போ வேறு எது இல்லைன்றதால நம்ம என்ன பண்ணலாம் இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பை ஆஃப் என் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 1 - 1 / 2 இன்ட்டு 1 - 1 / 3 அப்படின்னு. இப்போ 1 - 1 / 2 இது சப்ராக்ஷன் பண்ணக்குள்ள நம்ம என்ன கிடைக்குன்னா 1 / 2 அப்படின்னு கிடைக்கும். இதை சப்ராக்ஷன் பண்ணக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 - 1 / 3. எப்படி ஸோ 3 கிராஸ் பண்ணி அப்படின்னா 3 - 1 வரும் டிவைட் பை 3, சப்ராக்ஷன் பண்ணக்குள்ள 2 / 3 கிடைக்கும். இப்போ 24 × 1 / 2 × 1 / 2 × 2 / 3 கிடைக்கும். இந்த 2 என்ன பண்ணுவோம் நம்ம அடிச்சிருக்கோம் கேன்சல் பண்ணிருக்கோம். ஸோ இதை 3 டிவைட் பண்ணல 8 × 3 = 24 இதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 8 கிடைக்குது. தட் இஸ் பை ஆஃப் 24 ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா 8. இதான் என்ன அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் பி. அப்போ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ இஃப் ஜி ஈக்குவல் டு ஏ இஸ் ஏ சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா 15 சொல்லியிருக்காங்க. தென் த ஜென்ரேட்டர் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரேட்டர் நமக்கு முன்னாடியே தெரியும், இதில் பாருங்கள் நல்லா 15ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்டர் சொல்லிவிட்டு இப்போ இதனுடைய ஜென்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஜென்ரேட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் தான் சொல்ல போகிறோம். ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி சொன்னாவே போதும். ஏன்னா ஜென்ரேட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க ஏ, ஏ ஸ்கொயர், ஏ பவர் 4, ஏ பவர் 7, ஏ பவர் 8, ஏ பவர் 11, ஏ பவர் 13, ஏ பவர் 14. நம்ம என்ன பண்ணோம் போன டைமு அவங்க ஜென்ரேட்டர் எத்தனைன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்மில் வச்சு சொன்னோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரேட்டர் சொன்னதால் ஸோ எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி சொன்னாவே போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8. ஸோ இதை கவுண்ட் பண்ணி சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி சில டைம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர், நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ நிறைய சம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்படி கவுண்ட் பண்ணாமல் முன்னாடி வச்சு அந்த ஃபார்முலாவிலையும் சொல்லலாம் எப்படின்னு பாருங்கள். ஸோ ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் வந்து 15 சொல்லியிருக்காங்க. இந்த 15 எப்படி எதாவது அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 5 அப்படி எதாவது, ஏன்னா 12 டிவைட் பண்ண முடியாது, 3 × 5 வரும். அப்போ 3 / 1 ஸோ 5 / 1 இதில் பின்றது என்ன அப்படின்னா 3, கியூன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 5. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு 1 - 1 / பி இன்ட்டு 1 - 1 / கியூ இதுதான் என்ன அப்படின்னா ஃபார்முலா.
2 device irukudala 2 eduthukrom appa n endradhu enna 15 1 minus p oda value 3 appa 1 by 3 nu varum adutathu inga enna 1 minus 1 by 5 nu varum so next step la nama enna pandrom appo paathumna 15 idha nama cross multiply appo 3 3 minus 1 2 appa 2 divided by 3 nu varum inga paருங்க cross multiply na 5 5 minus 1 4 by 5 nu varum next enna appo na so 3 into 5 15 15 into 15 enna appo na rendu enna na cancel aidu idu multiplication irukku division la irukku 3 yum 5 yum multiply appo na 15 so inga 15 oda nama enna pannalam cancel pannidalam remaining irukku 2 into 4 value enna adu 8 indha maari nama enna pandrom na inga generator kuduthundanga na count panni solliralam kudukalnal nama enna pannalam indha formula apply panni solliralam appo number of generator equal to 8 so appo idu namakku answer equal ah vandirchi thank you.